ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19th, அண்ட் நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த லியோ மூவி வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 AM ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெங்களூர் அப்புறம் கேரளா அங்கெல்லாம் போயிட்டு கூட 4 AM ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பார்த்தது. அண்ட் நம்மளோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்த்து நான் என்னோட கமெண்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ மூவி பொறுத்த வரைக்கும் காமனாக நிறைய பேருக்கு இருக்க ரெண்டு கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ரீமேக்கா இல்லையா, அண்ட் வந்து இது எல்சியூக்குள்ளே வருதா இல்லையான்றது தான் நிறைய பேரோட கொஷின்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்சியூக்குள்ளே வருதா இல்லையா, அந்த டிசிஷன் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பாய்லரை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் ரீமேக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்லேருந்து இதை அப்படியே வந்து ஸ்டோரியை பேஸாக எடுத்து தமிழுக்கு வந்து எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி லோக்கி வந்து எடுத்திருக்காரு, லோகேஷ் கனகராஜ். இந்த மூவி அவரே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நிறைய இருக்காது, பட் லியோ மூவியில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய மேஜராக ப்ளே பண்ணும். அதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் மேஜரான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை வந்து தமிழில் எடுத்தால் எப்படி தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணுன்றத கரெக்டாக லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்காரு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா லியோ மூவியில் இருக்க சஞ்சய் தத், அர்ஜுன் அண்ட் விஜய் வந்து ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னால வந்து சில விஷயங்கள் நடக்குது. அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் என்ன அப்படின்றது தான் இந்த படம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஸ்டோரியெலாம் சொல்ல போகிறது இல்லை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி சொல்லிடுவார். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 100+ மெம்பர்ஸ் வந்து ஒரு 10 மினிட் சீக்வன்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன சீக்வன்ஸ்னு ஆல்ரெடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஹைனா சீக்வன்ஸ் தான். அந்த ஹைனாவோட சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டாப் நாச்சாக இருக்குது. இதுவரையே இருக்க தமிழ் சினிமாவில் வந்து இந்த சிஜிஐ ஒர்க் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அண்டு தமிழ் சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது இந்த விஎஃப்எக்ஸ் உண்மையிலே சொல்லணும்னா. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இதுவரையும் வந்து நம்ம விஜய் சாரை வந்து நார்மலாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாட்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியில் தான் நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப எமோஷ்னலாக இல்லை பர்ஃபார்மிங் கேரக்டராக நம்ம நிறைய மூவிஸில் வந்து அவரை பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஆக்டிங், விஜய் சாரோட ஆக்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்த லெவல் வந்து அவர் போயிட்டார் உண்மையிலேயே சொல்லணும்னா. அவர் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்ஃபார்மர் இல்லைன்ற மாதிரி நிறைய இடத்துல அவரே சொல்லியிருக்காரு. பட் இந்த மூவியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. இதுவரை விஜய் சார் நடித்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்க ஒரு மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லியோவாக தான் இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அவரோட வே ஆஃப் ஸ்டைலில். அபினாவையும் அண்ட் விஜயோட ஸ்டோரி வந்து ரெண்டுமே வந்து ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு தோணலாம், எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு கேஃபே வந்து சீன் வரும், கேஃபே ஃபைட் சீன், அதில் இருக்க ஸ்டன்ட் சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கோரியோகிராஃபிலாம் வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் சாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நோட்டிசபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் அப்கமிங் ஃபிலிம்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராக இருக்குது சோஃபார் சாண்டிக்கு. எஸ்பெஷலி மியூசிக்கை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து இந்த மூவியை கண்டிப்பாக வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மூவியை வந்து நல்லாவே லிஃப்ட் பண்ணியிருக்கும். அண்டு ஓவராலாக மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பேடாஸ்லாம் வந்து அந்த தீம் வரும்போதெல்லாம். அண்ட் அர்ஜுன் சார் அண்ட் சஞ்சய் தத் சார் வர வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாக இருக்கும், அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அண்ட் விஜய் சார் அவங்களோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்டு இவங்களோட எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த லீக் தான் சொல்லணும், உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இந்த மூவியில் வரும், அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க அந்த கேரக்டரை. இதுவரையும் நான் சொன்னது எல்லாமே இந்த மூவியில் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்டு இந்த மூவிலேயே வந்து சில நெகட்டிவ்ஸ்லாம் எனக்கு தோணுச்சு. அந்த நெகட்டிவ்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த பீக் வந்து ஏறிட்டு போயிட்டு ஒரு லெவலில் நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கிராஜுவலாக வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது அட்டென்ஷன் அண்ட் அதோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் ஆஃபில் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோவாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃபை விட.
அண்ட் வந்து மன்சூர் அலிகான் சாரை வந்து இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் இருக்கார், அவர் பேர்லேயே ஆக்ஷன் கிங்கு தான் சொல்லி நம்ம கூடுவோம். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக அவர் எந்த சீன்லேயும் நம்ம பார்க்கல. ஆக்ஷன் அவர் அர்ஜுன் சாரை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. நம்ம கிளைமேக்ஸ் சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹைப் வந்து கொடுக்கும். பட் லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹைப் கிடைக்கல விக்ரமில் கிடைச்ச அளவுக்கு. பட் இது டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரிலேட்டட் மூவி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார் அண்ட் ஒரு பைக் சீக்வன்ஸ் ஒன்று வருது அந்த சேசிங் சீக்வன்ஸ் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் வந்து ஹைனா சீக்வன்ஸு இருந்த விஎஃப்எக்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது கம்பேர் பண்ணும்போது. வந்து என்னவோ லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லையோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. அண்ட் இந்த மூவியை வந்து நீங்கள் என்கேஜாக பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. படம் வந்து ஓவராலாக பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். அண்டு எஸ்பெஷலி விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னா இந்த மூவி வந்து ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஹைனா சீக்வன்ஸும் அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வர சீக்வன்ஸும் வந்து உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு த்ரில் பண்ணும் அண்ட் ஒரு நல்ல ஹை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். பர்சனல் ரேட்டிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 நான் 3.8 கொடுப்பேன் லியோ மூவிக்கு. ஸோ மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். பை.